துப்பாக்கி பிடித்து பீரங்கி எடுத்து குண்டுகள் எடுத்து கொடுவாள் எடுத்து கோடாலி எடுத்து பொங்கிட மலையாய் புறப்படுங்கள். தோளும் தோளும் ஒன்றாய் சேர பலங்கடி எல்லாம் படையாய் மாற பிடியாய் மலையாய் வீசிடும் புயலாய் எரிமலை நாமாய் போருக்காக புறப்படுவோம். யாரா அந்த கத்திரி வகையில தர்பூசணி ஜம்பர் மாதிரி இருக்கு? தூக்கிட்டு போய் பிரிச்சிருவோம். நடு ரோடு சுத்தராத்திரி தான் சொன்னேன், பட்டல் நடுக்காடுன்னு சொல்ல. நீங்க இந்த பொண்ணை ரேப் பண்ண ஆளு தானே பண்ணிக்கீங்க? ஆனா நீங்க ஆம்புலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஒருத்த, நீங்க நாலு பேர், என்ன அடிச்சுட்டு இந்த பொண்ணை எடுத்துக்கீங்க, அப்புறமா ரேப் பண்ணிக்கீங்க. ஓகே, நீ போய் மேல நில்லு. Hey!
கஷ்டப்படுற போலீஸ் அக்கா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியும். என் காதல பூக்கிறதுக்கு அங்கே நீங்க வரணுமா? என் பேரை கேட்டா இங்க இருக்கிற எல்லா மலையும் அதிரும். நீ ஒரு பொண்ணு தன்னந்தனியா இங்க வந்து என்ன பிடிக்க போறியா? பாராட்டி பேசுவார்கள் சார், பிளீஸ். டியர் ஆபீசர், சந்தனக்காட்டு ஸ்மக்லரை தைரியத்தோடும் துணிவோடும் கைது செய்த ஐபிஎஸ் செல்வி ரோஷினியை உங்கள் சார்பாகவும் அரசாங்க சார்பாகவும் பாராட்டுகிறேன். அதே சமயம் செல்வி ரோஷினி அவர்களுக்கு கூடுதலாக இன்னொரு முக்கியமான பொறுப்பை நான் தர இருக்கிறேன் என்பதை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தீவிரவாதிகளின் அடைக்கல இடமாக நமது மாநிலத்தில் சில மாவட்டங்களில் பயங்கரவாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த இடங்களில் அரசாங்கம் ஆன்டி நக்சலைட் ஸ்குவாட் ஆபீசராக செல்வி ரோஷினியை நியமித்திருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். மீண்டும் அமைதி பூங்காவாக அந்த பகுதியினை மாற்றும் பொறுப்பினை அவர்கள் ஏற்பார்கள் என்பதை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவிக்கிறேன். கொஞ்சம் இந்த சத்தம் பூசா கேட்கலாம் மேடம். What do you mean? ஆமா மேடம், எல்லா ஊர்லயும்